Hi friends, welcome to our channel நம்ம சமையலறை. இன்னைக்கு நம்ம உப்புமா ரெசிபி தான் செய்ய போறோம். கொஞ்சம் டேஸ்டியா செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை 2 கிராம் போட்டுடலாம். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு கலர் மாறிடுச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இது கூட கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். 1/2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா. காய் வேகிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெயிலே 2 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா காய் வேக வச்செடுத்துறலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, காய் நல்லா வெந்துருச்சு. இது கூட 1 கையளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் இங்க 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 கப் கோதுமை ரவைக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 3-5 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டுட்டு நல்லா வேக விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணி நல்லா வத்திடுச்சு, ரவையும் நல்லா வெந்துருச்சு. ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான உப்புமா தயாராகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.